ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அவினாஷ்லிங்கம் காலேஜ் ஒட்டி இருக்கக்கூடிய ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இந்த ஓல்டு ஷாப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஓல்டு ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு வந்து சேல்ஸுக்கு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த அண்ணா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரளாலேருந்து வந்து இங்கே வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காருங்க. ஸோ எப்போவுமே வந்து உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் இந்த ஏரியாவில் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் வேணும் அப்படின்னா கூட ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் கூட நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமா கூட உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை வந்து நீங்கள் காட்ட சொல்லி பார்த்துக்கலாங்க. ஸோ இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் கோயம்புத்தூர் இருக்கீங்கன்னா டேரெக்டாகவே விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஓல்டு ஐட்டம்ஸ்லாம் வந்து எனக்கு வேணும், நான் தேடிட்டுருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் இந்த அண்ணாட்டு வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் பார்கென் பண்ணியே வந்து வாங்கிக்கலாம் ஒவ்வொரு ஐட்டமுமே. ஸோ எல்லா ஐட்டமே எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குங்க. நான் காட்டுறேன் பாருங்கள், வாட்சு, அரிக்கி லைட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போர் வீரர்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹேண்டுக்கு போடக்கூடிய ஐட்டம்ஸு உங்களுக்கு இதெல்லாமே பாருங்கள். இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காலத்து பழசு, பட் ஆனால் இப்போ கூட யூஸ் ஆகுதுங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து இன்னமே புதுசாகவே இருக்குது. கிட்டத்தட்ட 6 மாதம் முன்னாடிக்கு வந்து செட் பண்ணிட்டு போனேன். அதுக்கப்புறப்போ வந்து 2 நாளாச்சு. இதெல்லாம் பழைய பழைய ஆளுங்கள்லாம் விரும்புகிறாங்க. பழைய காலத்தில் போட்டு நம்ம ஆண்டுக்கு ஷாப்புக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க கேட்டாங்க. அதனால இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஃபுட்பால் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து இப்போ கடிக்கிற பொருள் இல்லை, நம்ம எப்போ பார்த்து அப்போ வாங்குற மாதிரி. ஸோ எங்கிட்ட ஒரு பொருள் விற்று மறுபடியும் கடிக்கிறதா தெரியல. எல்லாம் பார்கெனிங் ப்ரைஸ் தான், ஆனால் ஷோரூம்லேருந்தும் டிஸ்கவுண்ட் போட்டு பண்ணுறாங்க. இதில் பாருங்கள், எல்லா ஐட்டமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காலத்து பழசு, அதாவது 1940 1950 அந்த ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் கூட வச்சுருக்காங்கங்க. ஸோ இதெல்லாமே இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் கனெக்ட் பண்ணால் போதும், யூஸ் ஆகிற மாதிரியான ஐட்டம்ஸ் தான் இதெல்லாமே. ஸோ இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து தேடிட்டுருக்கீங்க, எங்கே கிடைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கே வந்து நீங்கள் வாங்க முடியுங்க. கோயம்புத்தூரில் இதுக்குன்னே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் வந்து இந்த மாதிரி ஷாப் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு வந்து நம்ம திசை காட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ டைரக்ஷன் காட்டுறது இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஓல்டு காலத்தில் பார்த்துருப்போம், பட் ஆனால் இப்போ வந்து எங்கே கிடைக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரிஜினல் பித்தாலையில் உங்களுக்கு வந்து குங்குமச்சிமல்லி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்ட் எஃபெக்டோடு வரக்கூடியதுங்க. அந்த காலத்துலேயுமே பார்த்திங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறப்ப நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வருங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்கென் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு பழைய காலத்து ஐட்டம்ஸ்லாம் வந்து வேணும், யூஸ் பண்ண ஐட்டம்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்கென் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து எங்கே கிடைக்குதுன்னே தெரியாமல் வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஐட்டத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த இது அரிக்கி லைட்டு, இந்த வாஷ் ஐட்டம்ஸ்லாம் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைனாக்குள்ளேருந்தே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டாண்டோட வரக்கூடிய ஐட்டம்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அது மாதிரி இந்த மாதிரி புக்ஸ் வந்து நம்ம உள்ளே வந்து இந்த பாக்ஸ்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து படிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியில் இந்த மாதிரி அதுக்குன்னே தனி ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வச்சு நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதோட இந்த மாதிரி ஷிப் ஐட்டம்ஸு, அப்புறம் ஃபேன், டேபிள் ஃபேனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 சைடு வர்ற மாதிரியான டேபிள் ஃபேன்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஒரே ஃபேன் தான், பட் 2 சைடுமே இருக்கும். இது பாருங்கள் உங்களுக்கு ஆம வாட்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்கியாகவே வந்து ஃபீல் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெமரபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான ரேட் வந்து கொடுக்குறாங்க, பட் அதுலேயுமே நீங்கள் வந்து பார்கென் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஐட்டம்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு நீங்கள் ப்ளீஸ் காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து இன்னும் வரக்கூடிய காலத்தில் இது மாதிரி திங்ஸ்லாம் இருந்துச்சா அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா தெரியாத அளவுக்கு எல்லாம் அழிஞ்சு போகக்கூடிய ஐட்டம்ஸுங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கி பத்திரப்படுத்தி வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நீங்கள் வாங்கி வைக்கலாம். இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு பைனாகுலருக்கே வந்து பார்த்திங்கன்னா வித்து லெதர் பாக்ஸோடே வந்துருக்குங்க. ஸோ ரொம்ப நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக காட்டுதுங்க. ஸோ இன்னுமே புதுசு மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே. பாருங்கள் இந்த பாக்ஸுமே உங்களுக்கு லெதரில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வித்து ஹேண்ட்பேக் மாதிரியே நீங்கள் வந்து மாட்டிக்கலாம். எங்கேயாவது டூர் போகிறீங்க, ஏதாவது பார்க்கணும், அவுட் சைடு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து ஹேங்கிங் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவுமே பாருங்கள், ஒரு ஸ்டாண்டர்டில் வந்து வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பைனாகுலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் நிறைய அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது பாருங்கள். நெக்ஸ்ட் இது பாருங்கள், ரேடியோ.
ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து யூஸ் கிடையாது, பட் நீங்கள் ஏதாவது அழகுக்கு வாங்கணும் அப்படின்னா ரெண்டு வாங்கி செஞ்சு வச்சுக்கலாம். இது பாருங்கள், உங்களுக்கு பித்தளையிலேயே வந்து கப்பு, ஸோ நல்ல ஒரு வெயிட்டுங்க, தூக்கவே முடியல அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல வெயிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டிங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, வெத்தலை பெட்டின்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த பெட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பித்தளையில் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெல்லு நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து தொங்க விட்டுக்கலாம், கோயிலில் அந்த மாதிரிலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழைய காலத்து பெல்லெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க, அதுலேயுமே சைஸ் வரையும் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட்டுங்க, ஒவ்வொரு பெல்லும் ஒவ்வொரு சவுண்ட் எஃபெக்டில் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பெல் ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னா இதுவும் அவைலபிளாக இருக்குது. பைனாகுலர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் வச்சுருக்காங்க. நல்லா பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சவுண்ட் எஃபெக்ட் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப யூனிக்காக இருந்துச்சுங்க, பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், பைனாகுலர்லேயே வந்து உங்களுக்கு சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க, பார்க்கும்போதே நல்ல ஒரு தூரமாக பார்க்கக்கூடியதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நல்ல ஒரு இதில் பார்க்கலாம். ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், ஒரு கெத்தாக இருக்கும் பார்க்கும்போதே. ஸோ இந்த மாதிரி பழைய திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கி வைக்கணும், ஒரு மெமரபிளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த அண்ணா கடையில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது. ஸோ இதெல்லாம் வேறு எங்கேயுமே நீங்கள் வந்து ஷாப்பில் போய் கூட வாங்க முடியாதுங்க, ஏன்னா இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே சொல்லப்போனால் இருக்கிறது மட்டும்தான் அந்த அண்ணா கிடைக்கிறத வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கோயம்புத்தூர் இருக்கீங்கன்னா நம்ம அருணாச்சலிங்கம் காலேஜ் ரோட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கடை போட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஷாப் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த கடையை. ஸோ நிறையா திங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போய் ஒவ்வொரு திங்ஸையும் பார்த்து யூஸ் பண்ணி வாங்கிட்டு வரலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே நீங்கள் வந்து கரண்ட் கொடுத்தா யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குங்க, ஒவ்வொன்றுமே அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதோட பைனாகுலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், ஃபேனு அந்த காலத்தில் வந்து கரண்ட் இல்லாதப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே வந்து விளக்கு பற்ற வச்சு மேலே சீமெண்ணை ஊற்றுனீங்க அப்படின்னா இந்த ஃபேன் வந்து ஓடுமாமா. ஸோ இது கடையில் வந்து நெருப்பு பற்ற வச்சு மேலே வந்து நம்ம சீமெண்ணை ஊற்றணும். ஸோ ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபேன் ஓடும். ஸோ எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு பாருங்கள், இதெல்லாம் வந்து பொக்கிசம்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கரண்ட் இல்லாமல் எந்த திங்ஸுமே எந்த ஒர்க்குமே நம்ம பண்ண முடியாது, பட் ஆனால் அந்த காலத்தில் வந்து கரண்ட் இல்லைனாலுமே கரண்ட்டுக்கு நிகராக எவ்வளோ பெரிய இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பைனாகுலருக்கு போட்டு கேட்கக்கூடிய பாக்ஸஸ் தான். ஸோ உங்களுக்கு அதுவுமே உடனில் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாருங்கள், ஒரு மிடில் சைஸில் இருக்கக்கூடிய பைனாகுலர், இதுவுமே வந்து உங்களுக்கு எங்கள் ரொம்ப தூரமாக இருக்கிறதையெல்லாம் நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க, கொஞ்சம் ஹேண்டியாகவும் இருக்கும் கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்குலாம். ஸோ இந்த மாதிரியான திங்ஸ் நிறையா அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு வந்து வேணும் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலே தயவு செஞ்சு போய் வாங்கிக்கோங்க, ஏன்னா இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இதெல்லாம் கிடைக்காது. ஸோ அதுலேயே பாருங்கள் இன்னும் அதுக்கடுத்த சைஸு. ஸோ சைஸ் வாரியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டும் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு பித்தாலையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா வர்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நல்ல வெயிட்டாகவே இருக்குங்க, நீங்கள் என்ன இது பண்ணாலுமே வந்து உங்களுக்கு உடையிறதோ எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொக்கிசம்னே சொல்லலாம், அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம பார்க்குறதே ஒரு அறிவாக இருக்குது, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கிறதுலேயே சின்ன சைஸ் இது. ஸோ உங்களுக்கு சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் அதுக்கு ரேட் மட்டும் டிஃபர் ஆகும்னா நீங்கள் பார்கன் பண்ணியே வாங்கிக்கலாம். இதெல்லாமே வந்து நீங்கள் வீட்டுக்கு அழகுக்கு கூட நீங்கள் இதில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வைக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, இதெல்லாம் வந்து நம்ம வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னாலே ஷோகேஸில் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் திங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுமே பார்க்க பார்க்க நமக்கு யூனிக்காக தான் தெரியும். இப்போ எவ்வளவோ புது புது விஷயங்கள் வந்தாலுமே பழசுக்குண்டான மதிப்பே தனிதாங்க. ஸோ அந்த மாதிரி பழைய திங்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பழைய திங்ஸ்லாம் வாங்கி நான் சேகரிக்கணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த அண்ணா கடையை வந்து விசிட் பண்ணி பார்க்கலாங்க. இந்த ஃபோன் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ கூட நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஓர்த்தாக தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி வாட்ச்சு எல்லா ஐட்டம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம், ரீயூஸும் பண்ணலாம், அந்தளவுக்கு சூப்பராக குவாலிட்டியாக தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ளீஸ் ட்ரை செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எந்த மாதிரி ஃபோட்டோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் பாருங்கள், இந்த சாங் ப்ளே பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுதுங்க, அதுதான் இது பெரிய அதிசயம். இது வந்து 1915 யூஸ் பண்ண ஐட்டம்ஸ்ன்னு சொன்னாங்க, பட் இப்போவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகுது பாருங்கள். அதை வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 15 டைம் இல்லாட்டி ஒரு 5 டைம்ஸ் வந்து நீங்கள் சுற்றினா போதும் இது வந்து ஒர்க் ஆகுமாமா, அது வந்து இந்த பாட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ போட்டு காமிங்க அப்படின்னு சொன்னப்போ போட்டு வந்து காட்டினாருங்க. ரொம்ப நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பை பை.